வணக்கம். இன்றைய பதிவு எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது உடலுக்கு புரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம பல சோர்ஸஸில் நமக்கு வந்து புரதம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இன்னொன்று அதனுடைய முக்கியமான தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸுகளை, மசில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அதை க்ரோ பண்ணுறதுக்கு புரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாட்டிருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸுங்கிற விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த இந்த கான்செப்டை முக்கியமாக நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் இன் ஜிம், அதாவது ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போவாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க, சீனியர்ஸ்லாம் போகிறாங்க. அண்ட் தே பாட் சம் ப்ரோட்டீன் பவுடர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பவுடர் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த மசிலுடைய க்ரோத்தை அதிகப்படுத்துறதுக்காண்டி அந்த ஒரு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பல ஏஜ் கேட்டகரியிலேருந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று, அது பல வகையான ப்ராடக்ட்ஸ், பல வகையான கம்பெனிஸ் அதை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோட்டீனோட அடிப்படையான கான்செப்டை சொல்லியிருந்தேன். அதாவது எந்த ஒரு நியூட்ரிஷியனோ நம்ம உடம்புக்கு, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ மாதுளை சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதில் வந்து இஸ் ஹேவிங் சம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதில் ஒரு குறிப்பிட்ட கிராம் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மட்டும்தான் உங்களுடைய உடம்புல, பிளட் ஸ்ட்ரீமில் அது வந்து கலக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டாலும் சரி தான், 1 kg சாப்பிட்டாலும் சரி தான், 2 kg சாப்பிட்டாலும் சரி தான். ஸோ ஒரு டைமில் ஒரு குறிப்பிட்ட சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சத்து தான் நம்மளுடைய உடம்புக்கு நம்ம வந்து சேரணும். பட் வந்து இந்த இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்ப்ரஸ்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். அதாவது ஒரு இப்போ ஒரு சீஸாக இருக்கட்டும், ஒரு மில்க் ப்ராடக்டாக இருக்கட்டும், இது வந்து எல்லாமே நம்ம எடுக்கும்போது இதில் குறிப்பிட்ட அளவுகளில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கம்ப்ரஸ்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். மோஸ்ட்லி இட் வில் கெட் ஃப்ரம் தட் சீட்ஸ், அதாவது சோயா இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்லேருந்து தான் எடுத்து, இட் வில் பி எ கம்ப்ரஸ்டு ஒன் அண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ஃபுட்டுமே நமக்கு தெரியும், ப்ரிசர்வ் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். பட் வந்து தெர் இஸ் நோ மெனி ஸ்டடிஸ் அபவுட் தட், அதாவது இந்த ப்ரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ணுறதை பற்றின ஸ்டடீஸு பரவாயில்ல இல்லை. ஆனால் வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஒரு ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேருக்கு அவங்களோட வாழ்க்கை அனுபவத்தில் நிறைய பேர் வந்து பகிர்ந்துருக்காங்க இது யூஸ் பண்ணதுக்கான விளைவுகளை. ஸோ வந்து இந்த இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மசில் நமக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். பட் இட் ஹேவிங் சம் சைட் எஃபெக்ட்ஸ், இட்ஸ் நாட் அ டிஃபைன்ட் ஒன், ஹேவ் அ சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைன்னா, யூ கோ ஃபார் ஃபுட்டு, நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டு மூலமாக அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டை நம்ம உடம்புக்கு தேவையான இதை எடுக்க பாருங்கள். ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸு ஈவன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட பாடி பில்டர்ஸு, வெயிட் லிஃப்டர்ஸு, தே கெட் த ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸு கண்டி பண்ணுவாங்க, தட்ஸ் அ செப்பரேட் திங். பட் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய சொசைட்டியில் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்க வந்து லீனாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டெய்லி நம்ம பாலில் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் கலந்தால் அவங்க கொஞ்சம் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணாதீங்க மேக்ஸிமம். ஸோ யூ கோ ஃபார் அ ப்ரோட்டீன், ஹோல்சம் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் எதிரில் என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்து, யூ கோ ஃபார் தட் ஃபுட்ஸ் அண்ட் கெட் எ குட் ஹெல்த். And thank you for watching.